வளர்ப்பது உயிரை வளர்ப்பது போல் என்கிறார் திருமூலர். ஆசனங்கள் இந்தியா உலகிற்கு அளித்த நன்கொடை. அத்தகைய ஆசனங்களை எளிய முறையில் கற்றுத்தர வருகிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, சிறார்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனம் செய்துவிட்டால் ஆரோக்கியமாக வாழலாம், நலமுடன் இருக்கலாம், அன்று முழுவதும் தங்களுடைய துன்பங்கள் துயரங்களையெல்லாம் மறந்து இனிமையாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தும். ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்குக்கு பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற சத்யா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள். அவர்கள் இப்பொழுது சில அற்புதமான ஆசனங்களை செய்யப் போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சத்யா, நீங்கள் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆசனங்களை தொடருங்கள். சிரசாசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். கிங் ஆஃப் ஆசனாஸ் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சோ ஹெட் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள். ஏன் சிரசாசனம் செய்ய வேண்டும் பாருங்கள். இசிஜி கார்டியோகிராம் வச்சு பார்த்தால் அங்கிருந்து அப்படியே பிளட்டு கீழே இறங்கி புலன் உறுப்புகளுக்கு வந்து ஈரணக் கருவிகளுக்கு வருது, நுரையீரல், இருதயம், கழுத்து பகுதி, கண், காது, மூக்கு, கழுத்து, மூளைக்கு வந்து விடுகிறது. மூளைக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கிறது. நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், செயல்திறன் அதிகமாக இருக்கும், தைரியம் அதிகமாக இருக்கும், எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான சக்திகளெல்லாம் இந்த சிரசாசனத்துக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது பழைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள், மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் இதை காலமெல்லாம் செய்தார்கள். எத்தனையோ சோதனைகளை சாதனைகளை படைத்தவர்கள். மெதுவாக இறக்குமா, ஆசனத்தை ரிலாக்ஸ் பண்ணு. நெக்ஸ்ட், யோக நித்திரை. அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் ஈஸ்டரில் கிடையாது, அங்கெல்லாம் இதை மாதிரி படுத்து தான் நித்திரையே செய்வார்களாம். யோக நித்திரை, கான்சன்ட்ரேஷன். 22,000 நாடி நரம்புகளும் அப்படியே வேலை செய்யும், நன்றாக இலக்கம் கொடுக்கும், உடல் பூராவும் ஒரு வளையும் தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு. அதற்கு மாற்று ஆசனம், துவிபாத விருஷ்டாசனம். ரிலாக்ஸ்,
பத்மாசனம் போட்டு கை கொடுத்து நாடியில் அமுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பத்ம கர்ணபீட ஆசனம் என்று கூட சொல்வார்கள். இந்த ஆசனத்திற்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோக இலக்கியத்தில். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஏகபாத கபோடாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அந்த குழந்தையின் முகத்தை கவனிக்க வேண்டும். எந்த ஆசனம் செய்யும் பொழுது அதனுடைய கடுமையே முகத்தில் தெரியாது. அப்படித்தான் செய்ய வேண்டும். பல்லை கடித்துக்கொண்டோ முகத்தை சுழித்துக் கொண்டோ செய்யக்கூடாது. வட்டன ஆசனம். முட்டை தரையில் வைத்துத்தான் செய்வார்கள். இந்த பொண்ணை பாருங்கள், கால் மேலே வைத்து செய்கிறது. வட்டன ஆசனம். இவைகளெல்லாம் தவ நிலைக்கு உரிய ஆசனங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். தேள் ஆசனம். தேள் போன்று இருக்கின்ற காரணத்தினால் தேள் ஆசனம் என்று இதற்கு சொல்வார்கள். இவைகளெல்லாம் மிக கடினமான ஆசனங்கள். மெதுவாக இறக்குங்கள், மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இக்குழந்தையை பார்த்து உங்கள் குழந்தைகளையும் இது போன்ற ஆசனங்களை செய்ய வைத்து உலக அளவிலேயும் அகில இந்திய அளவிலேயும் பல்வேறு யோகாசன போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில்